வில்லனாக நடித்து வந்த நெப்போலியன் 1994 வெளியான சீவல பேரி பாண்டி என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானாரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு நெப்போலியன். நெப்போலியன் சினிமாவிலும் அரசியலிலும் புகழின் உச்சியில் இருந்த நேரம். தன்னுடைய அரசியல் மற்றும் திரையுலக வாழ்க்கையை துறந்து அமெரிக்காவில குடும்பத்தினரோடு குடியேறினாரு. அதற்கு முக்கிய காரணம் அவரோட மூத்த மகன் தனுஷ் தான். அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1993 ஜெயசுதா என்பவரை மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் தலைமையில இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜா முன்னிலையில் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே திருச்சியை சேர்ந்தவங்க. நடிகர் நெப்போலியனுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. இவங்கள நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் தான் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவரோட மூத்த மகன் தனுஷ் பிறந்த அந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கல. தனுஷுக்கு 3 வயசாகி நடக்கும் போதே குழந்தை அடிக்கடி கீழே விழுமா, பதறி துடிச்சு டாக்டர் கிட்ட கொண்டுட்டு போய் காட்டியிருக்காங்க. தனுஷை தாக்கியிருப்பது மஸ்குலர் ட்ரஸ்பி என்ற மரபியல் நோய்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். 3.5 வயசுல இருந்து சென்னையில சிகிச்சைய ஆரம்பிச்சு பிசியோதெரப்பி முதல் எல்லா தெரப்பிகளுமே கொடுத்திருக்காங்க. அவரு 10 வயதுக்கு மேல நடக்க மாட்டார் என்று அப்போது மருத்துவர்கள் சொன்னார்களாம். அவர்கள் சொன்னபடியே 10 வயதுக்கு மேல தனுஷால நடக்க முடியாம போயிட்டு இருக்கு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தப்ப திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீரவ நல்லூர்ல கட்டு வைத்தியம் செய்யக்கூடிய பாரம்பரிய வைத்தியர் ராமசாமி பற்றி கேள்விப்பட்டு தனுஷ அங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் சிகிச்சை கொடுத்து நன்றாக இருந்திருக்கு, ஆனாலும் அங்கு வசதி பத்தல அப்படிங்கறதுனால அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கி சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்காங்க. அப்போது நெப்போலியன் மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தவர். இதனால இவரது மகனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு பிளாஷ் நியூஸ் ஆக பரவியது. இதனால பலரும் இந்த மருத்துவத்தை தேடி வர தொடங்குறாங்க. இதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அந்த பிசியோதெரப்பி மருத்துவரிடம் ஒரு மருத்துவமனை கட்டினா என்ன என்று சொல்லி அடுத்த சில மாதங்களில் ஒரு மருத்துவமனையை கட்டி அப்போது துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை அழைத்து திறந்து வச்சிருக்காரு. இப்போதும் பலர் வெளிநாடுகள்ல இருந்து இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மகனுக்கு கிடைத்த சிறப்பான சிகிச்சை அவரை போலவே பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல 2010 அவர் தொடங்கியதுதான் மயோபதி சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். நடிகர் நெப்போலியன் அவர்கள் அவங்களோட குழந்தைகளுக்காக, அதுவும் குறிப்பாக அவரோட மூத்த மகன் தனுஷ்காக அவரது வாழ்க்கை முறையே மாற்றிக்கிட்டு அமெரிக்கால வாழ்ந்துட்டு வராரு. மஸ்குலர் ட்ரஸ்பி என்ற கொடிய நோயினால பாதிக்கப்பட்ட தனுஷ்காக அவரோட அரசியல் மற்றும் திரையுலக வாழ்க்கையை துறந்து அமெரிக்காவில குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. அங்க ஜீவன் டெக்னாலஜிஸ் என்ற IT நிறுவனத்தையும் நடத்திட்டு வராரு. அது மட்டுமல்ல, அங்க விவசாயமும் செஞ்சிட்டு வராரு. நெப்போலியனுடைய மூத்த மகன் நடக்க முடியாமல் தசை சிதைவு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சன்செட் மிடில் ஸ்கூல் ரேவுட் ஹை ஸ்கூல் என்ற பள்ளியில அவரோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு லிப்ஸ்கோம் யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்துல 4 காலம் அனிமேஷன்ல இளங்கலை பட்ட படிப்பை முடிச்சிருக்காரு. அனிமேஷன் படிப்பை முடித்த பிறகு பல அனிமேஷன் கதாபாத்திரங்களை, குறிப்பா 1000 படங்களை வித்தியாசமாக விதவிதமாக வரைந்தோ அசத்தியிருக்காரு. தற்பொழுதும் நடிகர் நெப்போலியனின் IT நிறுவனத்தை நடத்தி வருவது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில்தான் 25 வயதாகும் நெப்போலியன் மகன் தனுஷ்க்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. முதலில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது. நெப்போலியனின் வருங்கால மருமகள் பெயர் அக்ஷயா. இவங்க சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அங்கு மூலக்கரப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரோட மகள் தான் அக்ஷயா. இவரை தான் நெப்போலியனுடைய மகன் தனுஷ் திருமணம் செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த திருமணத்தை பற்றி பலரும் சமூக வலைதளங்கள்ல விமர்சிச்சிட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.